வணக்கம். தமிழ் மொழிக்கு கிறித்தவர்கள் தந்த பங்களிப்பு அளவிடற்கரியதாகும். அவற்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது மகிழ்வுக்குரிய செயலாகும். சிற்றிலக்கியங்களில் பள்ளு இலக்கியமும் ஒன்றாகும். வீரமாமுனிவர் அவர்கள் பள்ளு இலக்கியத்தை உளத்திப்பாட்டு என்று கூறி அதற்கான இலக்கணத்தை தமது சதுரகராதியில் கொடுத்திருக்கிறார். பள்ளு இலக்கியத்தில் முதல் பள்ளு இலக்கியமாக போற்றப்படுவது மூக்கோடர்பள்ளு என்று பரவலாக சொல்லப்படுகிறது. ஆனால் செண்பகராமன் பள்ளு என்னும் கிறித்தவ நூலே முதல் பள்ளு இலக்கிய நூல் என்று ஆய்வாளர்களில் சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் ஈழத்திலே தோன்றிய ஞானப்பள்ளு என்னும் பள்ளு இலக்கியமே முதல் பள்ளு இலக்கியம் என்று எடுத்து காட்டுகின்றனர். ஞானப்பள்ளு என்ற சிற்றிலக்கியத்தை தந்தவர் கிறித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். போர்த்துக்கேயரின் ஆட்சி காலத்தில் தமிழீழ பகுதிகளில் தோன்றிய இலக்கியங்களில் குறிப்பிடத்தகுந்தவைகளாக மாயோர் அம்மானை, ஞானப்பள்ளு போன்றவை கருதப்படுகின்றன. தொடக்கத்தில் கிறித்தவத்தை தழுவியவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் கிறித்தவ நாட்டார் இலக்கியங்கள் இயற்றப்பட்டன. போர்த்துக்கேயர் தமிழீழத்தில் ஏற்கனவே வழக்கிலிருந்த நாட்டார் மரபினை கையாண்டு கிறித்தவ மறைசார் உண்மைகளை முன்வைத்தனர். அக்காலத்தில் தோற்றம் பெற்ற கிறித்தவ நாட்டார் இலக்கியங்களாக பள்ளு, குறவஞ்சி, அம்மானை, நாட்டுக்கூத்து என்பனவற்றை குறிப்பிடலாம். இவற்றுள் ஞானப்பள்ளு, அர்ச் யாகப்பர் அம்மானை போன்ற இலக்கியங்கள் கிறித்தவத்தை எடுத்து கூறுவனவாக இருந்தன. எளிய உரைநடை இலக்கியங்கள், கிறித்தவ சமய கோட்பாடுகள் மிக எளிதாக மக்களிடம் சென்று சேர்ந்தன. போர்த்துக்கேயர் ஆட்சி காலத்தில் நற்செய்தியாளர்கள் பல்வேறு வடிவிலான இலக்கியங்களை தோற்றுவித்தனர். நாட்டார் இலக்கிய பாங்கில் காணப்படும் இலக்கியங்களுள் பள்ளு இலக்கியம் சிறந்த ஊடகமாக திகழ்ந்தது. சமூகத்துடன் மிக நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது நாடகம். தமிழ் மொழியில் இயலிசை நாடகம் என்ற மூன்று பிரிவுகள் உண்டு. இந்த மூன்றில் நாடகம் என்பது படைப்பாளரின் கருத்துக்களை மக்களிடம் முழு அளவில் கொண்டு சேர்க்கும் ஊடகமாகும். நாடகம் சமுதாயத்தில் பல எழுச்சிகளையும் புரட்சிகளையும் உருவாக்கக்கூடியது. நாடகக்கலை பண்டைய காலம் முதல் தமிழீழத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தகுந்ததாகும். போர்த்துக்கேயரின் ஆட்சி காலத்தில் நாடகக்கலை சிறப்புற்று திகழ்ந்தது. இது கூத்து என்றும் வழங்கப்பட்டது. நாடகக்கலை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இலக்கியமாக திகழ்ந்தது. இன்றைய நாட்களில் திரைப்படம் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்பு அக்காலங்களில் நாடகங்களுக்கு இருந்தது. ஆகவே போர்த்துக்கேய நற்செய்தியாளர்கள் கிறித்தவ சமயத்தை பரப்புவதற்கு நாடகக்கலையையே பெரிதும் நாடினர். விவிலிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்ல பள்ளு நாடகங்களை மேடையேற்றினார்கள். பள்ளு என்பது ஒரு இசை நாடக தமிழ் இலக்கியமாய் அமைவதுடன் பண்டைய கால நாடகங்களின் வழித்தோன்றர்கள் என்றும் இன்றைய கால நாடகங்களின் முன்னோடி என்றும் கூறினால் அது மிகையாகாது. பிற்காலங்களில் இந்நாடகங்கள் சிற்றூர்களில் நடக்கும் கோயில் திருவிழாக்களில் மேடையேறின. இந்த பள்ளு நாடகங்கள் உழவர்களின் வாழ்க்கையை சுவைபட எடுத்துரைப்பதுடன் இந்நாடகத்தில் உழுவித்து உண்ணும் பண்ணை முதலாளியும் உழுதுண்ணும் தொழிலாளியும் அவனுடைய மனைவியரும் நாடகத்தில் தோன்றும் பாத்திரங்களாக இருந்தனர். இந்நாடகத்தில் மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் நடுவில் ஏற்படும் பூசலும் பிணக்கும் ஒருவரையொருவர் திட்டிக் கொள்ளுதலும் இந்நாடகத்தில் இடம்பெற்றன. இவ்வகை பள்ளு நாடகங்கள் பாமர மக்களும் எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்ததால் இந்த பள்ளு நாடகங்களை போர்த்துக்கேய நற்செய்தியாளர்கள் விரும்பி பயன்படுத்தி வந்தார்கள். தமிழ்நாட்டில் காலத்திற்கு காலம் பல பள்ளுகள் தோற்றம் பெற்று வளர்ந்தன. அவ்வாறே தமிழீழத்தில் எழுந்த பள்ளு வகைகளில் ஒன்றாக தோன்றியது ஞானப்பள்ளு ஆகும். 1505 தொடங்கி 1658 ஆண்டிற்குள் இந்த ஞானப்பள்ளு தோன்றியிருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் முடிவு. ஞானப்பள்ளு இலக்கியத்தை இயற்றியவர் ஒரு கிறித்தவ சமயம் சார்ந்த தமிழ் புலவர் என்பது தெளிவாகிறது. இப்புலவர் இவ்விலக்கியத்தில் 257 செய்யுள்களை இயற்றியிருக்கிறார். இதில் 29 செய்யுள்கள் அறிவுரை கூறும் செய்யுள்களாக இருக்கின்றன. மற்ற செய்யுள்களை நோக்கும்போது அதில் முன்வைக்கப்படும் கருத்துகள் கிறித்தவ சமயம் சார்ந்த இறையியலை எடுத்துரைப்பதாக இருக்கின்றன. இதில் மக்களின் நல்வாழ்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆக்கியோன் அள்ளி தந்திருக்கிறார். விவிலிய நிகழ்வுகளையும் எருசலேம் ரோம் நாடுகளின் பெருமைகளையும் புலவர் ஞானப்பள்ளு இலக்கியத்தில் எடுத்துக்காட்டுகிறார். ஞானப்பள்ளு என்ற இந்த இலக்கியம் இயேசுநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டதாகும். கிறித்தவ சமய கருத்துகளையும் நெறிமுறைகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஊடகமாக விளங்குகிறது ஞானப்பள்ளு. பார்க்கின்ற கேட்கின்ற யாவரும் அதன் பொருளை துல்லியமாக அறிந்து கொள்கின்ற வகையில் அமைந்துள்ளது. ஞானப்பள்ளு பிரபந்தத்தில் மூத்த பள்ளி பாத்திரம் பரிதாபத்திற்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் ஞானப்பள்ளு இலக்கியத்தில் இவளது பாத்திரம் முற்றிலும் வேறுபடுகிறது. ஆடம்பரமான பெண்ணாக இல்லாமல் பாட்டுடை தலைவரான இயேசு கிறிஸ்துவில் பற்றுக்கொண்டவளாகவும் சமய பற்றுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்பவளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளாள்.
பள்ளர் ஒருவர் தான் விதைத்த நெல் விதைகளின் பெயரை சொல்லி இவையெல்லாம் விதைத்து விட்டேன் என்று முதலாளியிடம் கூறுவது போல் ஒரு முக்கூடர் பள்ளு பாடல் உள்ளது. செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரகச்சம்பா, முத்து விளங்கி, மலைமுண்டன், பொற்பாளை, நெடுமுக்கன், அரிக்கிராவி, மூங்கில் சம்பா, கத்தூரி வாணன், காடை கழுத்தன், இரங்கல் மீட்டான், கல்லுண்டை, பூம்பாளை, பார்க்கடுக்கன், வெள்ளை, புத்தன், கருங்குருவை, புணுகுச்சம்பா, இரு பூவுக்கும் விதை சேரில் போட்டேன் ஆண்டே. அதாவது செஞ்சம்பா, கருஞ்சூரை, சீரகச்சம்பா, முத்து விளங்கி, மலைமுண்டன், பொற்பாளை, நெடுமூக்கன், அரிக்கிராவி, மூங்கில் சம்பா, கத்தூரி வாணன், காடை கழுத்தன், இரங்கல் மீட்டான், கல்லுண்டை, பூம்பாளை, பார்க்கடுக்கன், வெள்ளை, புத்தன், கருங்குருவை, புணுகுச்சம்பா நெல் விதைகளை உங்களுடைய வயல்களில் இரண்டு போகங்களுக்காக விதைத்து முடித்து விட்டேன் என்று முதலாளியிடம் அந்த பள்ளன் கூறுவதாக அமைந்ததுதான் இந்த பாடல். இவையெல்லாம் கிறித்தவ சமய தமிழ் புலவர் இயற்றிய ஞானப்பள்ளு இலக்கியத்திற்கு பின் வந்தவைகள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தமிழ் இலக்கிய உலகிற்கு கிறித்தவர்களின் பங்களிப்பு இதுபோன்று பலவாகும். இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வணக்கம்.